ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வண்டி எல்லாம் ஏ வண்டி தண்ணிக்கிட்டு இருக்கு. நாங்கள் கிட்டக்கு போய் காட்டுறேன். இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா, ஒரு எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது, ஒரு ஃபேமஸான பிள்ளையார் கோவில், ஓடப்பட்டி பிள்ளையார் கோவில், தெரிஞ்சுதான் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். அங்கேருந்து சும்மா ஒரு லிட்டலாக ஒரு சாமியை கும்பிட்டு அங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். வண்டி ஓட்டுறதுக்கு செம்ம ஸ்மூத்தாக இருக்குது, ஹைவேயில் ஓட்டுறதுக்கு. ஐயோ ஃபோக்கஸ் ஆகி தொலை மாட்டேங்கி, ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. ஸோ பின்னாடி டயர் மாற்றிட்டேன், உங்களுக்கு டயரை காட்டுறேன். ஸோ பிராண்ட் நியூ எம்ஆர்எஃப் டயர். ஸோ அந்த டயர் வண்டிக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நான் ஒன் டே ஃபுல்லாக அலைஞ்சேன் இந்த டயருக்காக. ஓகே, நான் சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். கேஸ், அவ்வளோதான் கோவிலில் பூஜையை போட்டு கிளம்பியாச்சு. இது எந்த கோவிலில் அப்படின்னா, அந்த இதில் மொபைல் எடுத்த வீடியோ வந்து கிளியராக இருக்கான்னு தெரில ஆடியோ. ஸோ எங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம் அப்புடின்னா, கோவில்பட்டியிலேருந்து அவுட்டோரில் அந்த ஓடப்பட்டி அப்படின்ட்டு ஒரு கோவில் இருக்குது, செம்ம ஒரு ஃபேமஸான ஒரு பிள்ளையார் கோவில். ஸோ அங்கே வச்சு சும்மா எலும்பிச்ச பழம், இன்றைக்கி ஆயுத பூஜை வேறு, ஸோ சாமியுமே கும்பிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். ஸோ எங்கே போகிறேங்கிறத நான் போகிறவள அப்டேட் பண்ணுறேன். நிறைய ஆடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணதுனால நான் எந்த ஆடியோ இதில் ஸ்கிப் பண்ணணுங்கிறது எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ எதுக்கு நம்ம வம்பு பண்ணிட்டு நம்ம டைரெக்டாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஓட்டம்பட்டியில் நாங்கள் போய் ஒரு ஸ்டாப்பை போட்டோம், ரெண்டாவது ஸ்டாப்பு. ஏன்னா நாங்கள் நைட் ரைடு வந்து ரீச் பண்ணும்போது ஒரு 3 மணி 4 மணிக்கு அந்த இடத்துக்கு டெஸ்டினேஷனுக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளான் பண்ணிட்டு, நாங்கள் ஸ்லோவாகவே போயிட்டு போகிறவள்லாம் இங்கே ரெஸ்ட் எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு போகலான்னு ஒரு பிளான் பண்ணோம். ரெண்டாவது ஸ்டாப் இன்றைக்கி. ஸோ நீங்கள் எங்கேன்னு பாட்டியிருக்கோம் அப்படின்னா, உசிலம்பட்டியில் நிப்பாட்டியிருக்கோம். ஸோ வண்டி தான் நிற்கிது, ஆனால் வண்டி டிக்கி தான் பயங்கரமாக அழைக்குது, ஃபோம் மாட்டல, அதனால் கொஞ்சம் கல் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நம்ம ரைடு போகிறதுக்குள்ளே எக்ஸ்ட்ரா ஃபோம் மாட்டி நம்ம கொண்டு போகலாம். ஏன்னா பிள்ளைகளுக்கும் கஷ்டமாக இருக்கும், எனக்கும் கஷ்டமாக இருக்குது. எனக்கு வந்து உட்காந்து பழகிடுச்சு, அவனுக்கு வந்து உட்காந்து பழக்கம் இல்லை, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா, போடிமெட்டு வந்து ஒரு 50 கிலோமீட்டர் சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹில் ஸ்டேஷன் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் ஏன் இதில் பாதி வீடியோவை கட் பண்ணிட்டேன், எங்கள் ஊர்லேருந்து உசிலம்பட்டி வர வரைக்கும் எல்லா வீடியோ நான் டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அது வந்த ரூட்டு தான், பகலில் போட்டாலே வீடியோ பார்க்க மாட்டாங்க, இல்லை நைட்டில் போட்டால் பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் வீடியோ பாதியாக கட் பண்ணிட்டு நேராக ஹில் ஸ்டேஷன் ஏறும்போது நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹில் ஸ்டேஷன் வந்து நைட் ரைடு வந்து செம்மையாக இருந்தது. இங்கேருந்து நாங்கள் கேரளா போகிற வரைக்கும் யாருமே இல்லை, நாங்கள் 3 பேர் மட்டும் தான் போய்கிட்டு இருந்தோம். செம்மையாக இருந்தது. அந்த மாதிரி ஃபாக் ஒன்றும் சைடு இல்லை போடி போகிற வரைக்கும். ஓகே, அவ்வளோதான் ஹில் ஸ்டேஷனில் யாரும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கேருந்து பாருங்கள் கோப்ரோவில் அந்த வியூ தெரியுமான்னு தெரில, ஆனால் செம்மையாக இருக்குது. அண்ட் நாங்கள் வந்து ஓகே, நாங்கள் சில இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே பொறுமையாக போனோம். கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆனதுமே சரியான குளிர் ஆரம்பிச்சிருச்சு. நைட் ரைடு வேறையா இந்த ஃபாகு அது இதுமாக வந்து ரொம்ப குளிர் ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் எல்லாம் ஜர்க்கின் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டோம். எனக்கு வந்து உள்ள டிஷர்ட் அதெல்லாம் போட்டிருந்ததுனால அந்தளவுக்கு குளிர் தெரில, கை தான் ரொம்ப ஃப்ரீஸான மாதிரி இருந்தது. அதுக்காக நான் என்னோடய க்ளவுஸ் எடுத்து நான் போட்டுக்கிட்டேன். அது ஓரளவுக்கு தாங்குச்சு, ரொம்பலாம் தாங்குன்னு சொல்ல முடியாது. ஓகேஸ், அவ்வளோதான் பக்கத்தில் வந்துட்டு இன்னும் ஒரு 81 கிலோமீட்டர் தான். நாங்கள் எங்கே போகிறோன்ட்டு நான் மென்ஷன் பண்ணவே இல்லை. நாங்கள் போகிற பிளேஸ் வந்து கான்தனல்லூர் அப்படிங்கிற ஒரு இடம். ஸோ ஜட்டதியாக இருக்குது வண்டி, நம்ம வண்டி இந்த நிற்கிது. ஸோ இப்போ இன்னும் சரியான குளிர், அது வரைக்கும் இந்த மிஸ்டில் இந்த மாதிரி நான் ஓட்டினதே கிடையாது. வண்டி செம்மையாக இருந்தது, அப்படியே தீ பிடிச்சி போகையாக வர மாதிரி அவ்வளோ மிஸ்ட்டு. ஆனால் சீரியஸாக கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுது. நான் உள்ளக்க ஒரு இன்னர் போட்டு அதுக்கு மேலே ஒரு டிஷர்ட் போட்டு அதுக்கு மேலே ரெடியின் ஜாக்கெட் போட்டிருக்கேன். தெர்மல் லைனர் எதுவுமே போடல, ஆனால் இந்த க்ளவுஸ் இல்லைன்னா கண்டிப்பாக கை விரைச்சிரும், அந்தளவுக்கு குளிருது. ஸோ க்ளவுஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் க்ளவுஸையும் போட்டு வந்துடுங்க. ஆனால் நல்லாயிருக்கு ரைடு, மழை மட்டும் வந்துருச்சு அப்படின்னா செத்தம் எல்லோரும். ஆனால் நம்மகிட்ட ரெயின் லைனர் எல்லாமே இருக்குது. ஓகே, நம்ம கரெக்டாக அந்த இடத்துக்கு எப்போ ரீச் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 6 மணி 6:30 ரீச் பண்ணிடுவோம். ஸோ அங்கே போயிட்டு அந்த ரூம் எப்படி இருக்குது, என்ன ப்ரைஸு, அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ் நான் அங்கே போனதுக்கப்புறம் சொல்கிறேன். ரோடு கேவலமாக இருக்குது. ஆடு போறா பாரு, நாங்கள் இங்கே வந்து ஒரு 3 மணிக்கெலாம் ரீச் பண்ணிட்டோம். ஆனால் அங்கே வந்து ஒரு லேண்ட்ஸ்லைட் ஆனதுனால ரோடு பிளாக் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ 7 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க.
ஸோ அதனால் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சரி அது வரைக்கும் எதனா ரூமில் ஸ்டே பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போடலான்னு பிளான் பண்ணோம். ரூம் ஸ்டே பண்ணதுக்காக கேட்டோம், அவங்க வந்து 5000 கேட்குறாங்க. ஜஸ்ட் ஒரு 3 hours வந்து 5000 கேட்குறாங்க. இன்னொரு ஹோட்டலுக்கு போனால் அவங்க 2500 கேட்குறாங்க. சரி எதுக்கு அப்படின்னு நாங்கள் அப்படி லோக்கல்லே சும்மா ஒரு கடைக்கு வெளில உட்காந்துருந்தோம். ஸோ இப்போ தான் டீ கடை ஓப்பன் பண்ணாங்க. டீ குடிச்சிட்டு ஸோ இப்போ மறுபடியும் நாங்கள் போனவங்க 7:30 ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்னென்ன பண்ணணுங்கிறத பிளான் பண்ணணும். நான் ஆலப்பி போகிறது வந்து பிளான் பண்ணல. ஸோ அங்கே போயிட்டு தான் நம்ம பண்ணணும். நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா சூரியநெல்லிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம். ஆல்ரெடி நான் சூரியநெல்லிக்கு போயிருக்கேன் ஒன் டைம். ஏறல அது சாண்டை போட்டாங்க வருது அட உண்மையிலா. ஓகேஸ் அவ்வளோதான். நாங்கள் இப்போ எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா சூரியநெல்லிங்கிற ஒரு இடத்துல இருக்கோம். ஸோ இங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு போகிறவள்ள பார்த்தோம் இங்கே ஒரு ஃபால்ஸ் தெரியுதா. நைட்டு நாங்கள் வரும்போது லைட்டாக தண்ணி வந்தது, இப்போ நிறையா தண்ணி வருது. ஸோ நம்ம பைக் அந்த நிற்குது. ஸோ நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னா நாங்கள் அங்கே வந்து ஒரு 3:30 வந்துவிட்டோம். வந்துட்டு அந்த இடத்துக்கு போனோம், ரோடு க்ளோஸ்னு போட்டிருந்தது. சரி எப்பயுமே இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் போட்டிருக்கோம், அதை நம்பி நம்ம போகாமல் இருந்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் ஓப்பனில் இருக்கும். ஸோ நானும் அதை நம்பி பாதி தூரம் போனோம். ஆனால் அந்த இடத்துல லேண்ட்ஸ்லைட் ஆனதுனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டீ கடையில் டீயை குடிச்சிட்டு அப்படியே அங்கேயே உட்காந்துருவோம் கொஞ்சம் நேரம், ஒரு 3 hours தானே அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணிட்டுருந்தோம். ஆனால் இங்கே எங்கேயுமே டீ கடை இல்லை. ஸோ நாங்கள் ஃபைனலாக ஒரு சும்மா ஒரு பிளேஸில் கடைக்கு வெளியில் உட்காந்து நாங்கள் படுத்துட்டோம். சும்மா தான் படுத்துட்டோம், ஆனால் சரியான குளிருங்க. ஸோ நீங்கள் இந்த பக்கம் சூரியநெல்லி ஆர் மூணார் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா மெயினாக ஜர்கின் எல்லாமே கொண்டு வந்துடுங்க. ஸோ நைட் ரைடில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக நான்னா நீங்கள் நைட் ரைடு வந்து பாருங்கள். அந்த மிஸ்ட்டுக்கும் அந்த நைட் ரைடு பண்ணுறதுக்கும் வேறு மாதிரி இருந்தது. இந்த பக்கம் தான் சூரியநெல்லி இருக்குது, அங்கேருந்து நம்ம சன்ரைஸ் பார்க்கலாம். நாங்கள் கூப்பிட்டாங்க ஜீப்பில் போயிட்டு வர்றதுக்கு 2000 rupees கேட்டாங்க. லொக்கேஷன் கேட்டிருந்தீங்க, லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக நான் போடுவேன் இனிமேல். ஓகே அவ்வளோதான், நாங்கள் கிளம்பிட்டோம். நேராக காந்தநல்லூர் தான், காந்தநல்லூர் கிடையாது காந்தலூர், அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போகிறோம். வண்டி வேறு லைட்டாக மக்கட் பண்ணுற மாதிரியே இருங்க, ஃபால்ஸை பாருங்கள். தெரியல இந்த சில் தண்ணியில் குளித்தோம், செத்துருவோம் கண்டிப்பாக. என்ன மறுபடியும் ஸ்டாப்பை போட்டாங்க. சூப்பராக இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. ரோடு கொஞ்சம் மட்டமாக தான் இருக்குது, எப்பா குண்டும் குழியுமாக இருக்குது. ஆனால் இது வரைக்கும் வண்டி சேஸ் அடி வாங்கவே இல்லை. வாட்டர் கிராசிங்லாம் இருக்குது. ஓகே இதோட நல்ல பிளேஸ்லாம் வரும்னு நினைக்கிறேன் நான். இதுதான் லேண்ட்ஸ்லைட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய ஒரு பாறாங்கல்லே இறங்கியிருக்கு. நம்ம போகும்போது ஆகாமல் இருந்தால் சரி, அது ஆனால் லேண்ட்ஸ்லைட் எப்போ ஆச்சுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாக ஆயிருக்கும். நான் இப்போ மெதுவாக போகிறதுனால தான் கோப்ரோவில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹெட்ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி அதில் ரெக்கார்ட் பட்டனை வேறு ஆன் பண்ண வேண்டியது இருக்குது, இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஏ நான் நைட்டு சொன்னேன்ல, ஒரு ஆஃப் ரோடிங் இது. ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு இந்த ரோடு போகும் தெரியல. இன்னைக்கு அந்த ரோடை சரி பண்ணுவாங்களோ, பல வருடங்களாக அப்படி தான் இருக்கு இந்த ரோடு. ஓகே நான் கொஞ்சம் ரைடிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். இருக்கா வியூ உங்களுக்கு தெரியும்ன்ட்டு நினைக்கிறேன். கீழே பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன மலையாக இருக்குது, அந்த மலையை சுற்றி மேகமாக இருக்குது. அப்போ பார்த்துக்கோங்க நாங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்கோம் அப்படின்ட்டு. பிளேஸ் வரமாட்டேங்குது காட்டுறதுக்கு. நான் அப்படியே போனேன்னா கீழே விழுந்துருவேன், அதனால் மூடிட்டு வண்டி ஓட்டணும். ஆனால் ரோடு செம்ம ஸ்லிப்பரியாக இருக்குது, லைட்டாக விட்டாலும் வலிக்கு விட்டுருவோம் நம்மளுக்கு. ஆப்போசிட்ல எதுவுமே தெரில, அப்படியே உள்ள கவரமுமே அப்படியே அந்த சில்னஸ் வேற மாதிரி இருக்கு. பாருங்க உங்களுக்கு கேமராவில் சுத்தமாக தெரியாதுன்னு நினைக்கிறேன், மிஸ்ட்டு. ஆனால் நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் தெரியும். கண்டிப்பாக விழுந்துருச்சு.
நம்ம வாவ் கண்ணில் தூசி வர முடிச்சு வண்டி இருக்கு அண்ணுக்குள்ளே.